இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம், நேரு யுவ கேந்திரா, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் மற்றும் NPNK நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம் இணைந்து திருநெல்வேலி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் முன்பு தாமிரபரணி நதிக்கரையில் தூய்மை இந்தியா பணியை செய்தனர். ஸ்வச்சதா இவம் சம்ரதன் என்கிற பெயரில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு டெல்லியில் தொடங்கி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்து வருகிறது. இந்த நிகழ்வில் திருநெல்வேலியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தைச் சார்ந்த ஸ்ரீ அன்ஹித் குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மாவட்ட இளைஞர் நலன் அதிகாரியான திரு ஞானச்சந்திரன் அவர்கள் ஊக்க உரை வழங்கினார். 3 மணி நேரம் நடந்த நிகழ்வில் மதிப்பிற்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்களும் துணை ஆட்சித்தலைவர் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் வழிகாட்டி நடத்தினர். சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி ரிச் பில்டர்ஸ் அண்ட் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் திரு AR ஆதி கார்த்திக், AR கண்ணன், முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், பாளையங்கோட்டை தாசில்தார் ஆவுடையப்பன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் மதுரை திரவியம் தாயு மாணவர் இந்து கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள் மற்றும் தென்காசி மாவட்ட மாஸ் சிலம்ப அணியினர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் திரளானோர் கலந்து கொண்டு சுத்தப்படுத்தும் பணியை சீர்பட செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நேரு யுவ கேந்திரா உதவி நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு சங்கர், கணக்காளர் திரு கார்த்திக் அவர்களும், நல்லதை பகிர்வது நம் கடமை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு மூவேரா அவர்களும் இணைந்து செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் சுமார் 150 மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தாமிரபரணி நதிக்கரையை சுத்தம் செய்தனர். இந்த நிகழ்வின் மூலம் தாமிரபரணி நதிக்கரையில் கிடந்த சுமார் 100 கிலோ அளவிலான குப்பைகள் அகற்றப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு மற்றும் சான்றிதழ், டி-ஷர்ட், தொப்பி, தூய்மை செய்ய பைகள், கையுறைகள் மற்றும் கருவிகள் நேரு யுவ கேந்திரா சார்பாக வழங்கப்பட்டது. நாங்கள் மாத்திதா இந்து கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து தாமிரபரணி ஏரியா ஃபுல்லாக சுத்தமாக வைக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். நம்ம வருங்கால சங்கதியினருக்கு நம்ம தான் வந்து சுத்தமான இந்தியாவாக உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் எங்களோட முக்கியமான இப்போ ஒரு கொள்கையாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் இந்த பணியை பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து இதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளோட இந்தியாவை நம்ம தான் தூய்மையாக வச்சுக்கணும். நன்றி. வணக்கம். எனது பேர் கவிதா. நான் நேரு யுவ கேந்திராவில் வாலண்டியராக இருக்கிறேன். இன்றைக்கு வந்து கிளீனிங் இந்தியா, அதாவது அக்டோபர் 2 ஸ்டார்ட் பண்ணோம். 2 இப்போ வரைக்கும் கிளீனிங் இந்தியா, அதாவது அங்கங்கே குப்பைகள் பொதுமக்கள் போடுறாங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக வைக்கணும், அவங்களுக்கு அது அவேர்னஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து நிறைய கொடுத்துருக்காங்க, வீடுகள்லேயும் சொல்லியிருக்காங்க மக்கும் குப்பை தனியாக வைங்க, மக்காத குப்பை தனியாக வைங்கன்னு சொல்லி. எடுக்க வெளியில் எடுக்க வரவங்களும் அதை தனித்தனியாக தான் வச்சுட்ருக்காங்க, வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொது இடத்துக்களில் அப்படி எப்படி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருமே அப்படியே தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே தூக்கி போடாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே டஸ்ட்பின் வச்சுருக்குறாங்க, அந்த இடத்துல நீங்கள் வேஸ்ட்டை போடுங்க. இன்றைக்கி நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே நாங்கள் க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காரி ஒரு முன்னோடியாக நாங்கள் இன்றைக்கி இறங்கியிருக்கோம். இதில் இதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் எல்லா மாவட்டங்களையும் இந்த அக்டோபர் ஃபுல்லாகவே க்ளீனிங் இந்தியா மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ சார். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பாக இந்தியா முழுவதும் அக்டோபர் 1 முதல் 31 வரை தூய்மை இந்தியா திட்டமானது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று நமது திருநெல்வேலி மாணவர்கள் தாமிரபரணி கரை ஓரத்தில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதற்கான முகாமானது நேரு யுவ கேந்திராவின் சார்ந்த தேசிய இளையோர் தொண்டர்களும் மற்றும் NSS மாணவர்களும் சேர்ந்து இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று இந்த நிகழ்ச்சியானது பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை மக்கள் மத்தியில் குறைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வானது தொடர்ந்து இந்தியா முழுவதும் 31 வரை நடைபெற உள்ளது. நாம் அனைவரும் சேர்ந்து பிளாஸ்டிக் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம். நன்றி. வணக்கம். வணக்கம். தூய்மை இந்தியா மாவட்ட நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொள்கிறார். இங்கே கலந்து கொள்ள ரிச் கோஷன் ப்ராப்பர்ட்டிக்கு பெருமை கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். விஷன் ஆஃப் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இன் கோஆர்டினேஷன் வித் NYKS அண்ட் NSS அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆல் ஓவர் த கண்ட்ரி இஸ் ஆர்கனைசிங் கிளீன் இந்தியா ப்ரோக்ராம் ஃபார் அ மந்த் ஃப்ரம் 1st October to 31st. ஸோ டுடே வி ஹவ் அ ப்ரோக்ராம் ஹியர் அட் திருநெல்வேலி அண்ட் வில் பி கிளீனிங் பிளாஸ்டிக்ஸ் நியர் பை பிளேசஸ். தேங்க்யூ.